எவ்வளவு ஃப்ராட் பண்ணி இருக்கிறீர்கள், எவ்வளவு தில்லுமுல்லு செய்திருக்கிறீர்கள். அந்த ஜாக்கு தண்ணீரை விளக்கும் அந்த சீடியை நீங்கள் பார்க்க வேண்டும். அதை பரப்ப போறேன். அது முக்கியமான ஆட்களுக்கு என்று இருந்ததை மாற்றி இவங்க எப்படிப்பட்ட கீழ்த்தரமானவர்கள், எவ்வளவு கேவலமானவர்கள் என்பதை அம்பலப்படுத்த போறோம். அது மாத்திரம் இல்ல, பண விஷயம் மட்டும் நினைக்கிறீங்களா? நிறைய இருக்கு பண விஷயத்துல, அதெல்லாம் அந்த சீடியில பாருங்க. அடுத்து என்ன? ஒழுக்க வாழ்க்கையில இங்க வந்து மக்களுக்கு என்ன ஆதாரம் காட்டினாய்? குரானை கத்தியும் பேசக்கூடிய நாவிலே எதற்கு இப்படிப்பட்ட இயந்திரமான வார்த்தைகள் இருந்தது? இதெல்லாம் அல்லாஹ்விடத்தை பயந்து வேண்டும். எந்த முஸ்லீமுடைய நாவியாலும் கரத்தாலும் அவன் பிற மனிதர் பாதுகாக்கப்பட்டான். அவன் தான் உண்மையான முஸ்லி. அதை பாதிகளா? 13/3/2004 தாமுக அலுவலகத்திலே என்னை வெட்டுவதற்கு ஆதரிப்பேன். யாரு உடைய கரத்தால் யாரா பாதுகாக்கப்பட்டா? என் கண்முன்னாலே 2 இந்து தொகை விட்டப்பட்டான். அதான் உண்மை. ரத்தத்தை ஓட்டினாயே தாத்தாஜாவின் தலைவனே, நீ இன்றைக்கு நீதிமன்றத்தை விலைக்கு வாங்கலாம். உன்னிடத்திலே காசு வாங்கக்கூடிய சில ஆடியோ போட்டோ இருக்கலாம். உன்னிடத்திலே காசு வாங்கக்கூடிய சில காவல்துறை அதிகாரி இருந்திருக்கலாம். அவ்வளவுதான், நாளை மறுபடி நாளை வரமாட்டான். நிச்சயமாக இந்த ரபீக் நாளை நான் நீதிமன்றத்தை அல்லாவுடைய மன்றத்திலிருந்து எதிர்த்து வழக்காடினால் டிஜேவர்களே, உங்களுக்கு 70 மணி தண்ணி அல்லாஹிடத்தில் இருந்து மறந்துவிடாது. நினைத்துக் கொண்டாய ரத்தம் போட்டவரு, உன்னுடைய கரத்தால் எந்த உத்தியை பாதுகாக்கப்பட்டான்? இல்லை, ஒரு மனிதனாகி வாழ வைத்திருப்பாயா? சொல்லப்படான் தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் கலவரத்திற்கு காரணமாக நீர்னா என்று சொல்லி இந்த சகோதரி இப்ப சொல்லும்போது எனக்கு தயவு செய்து தெரியும். உண்மையில இருக்கு தெரியாது. இல்லை என்று சொன்னால் இவனையெல்லாம் தலைவர் என்று நான் ஒரு மணி எடுத்துக் கொள்ள மாட்டேன். ஆயுத கலாச்சாரம் கூடாது என்பது சத்தியத்தை 1400 ஆண்டுக்கு மாதிரி போலீஸ் அல்லாவுடைய சூழ்நிலை மார்க்கத்திலே இப்படி ஒரு இழிவாக இருந்திருக்கிறான் நினைக்கின்ற பொழுது அல்லாவுடைய அப்புறப்படுத்திருந்தால் நீங்களாம் அல்லாவிடத்தை நன்றி சொல்ல வேண்டும். இது அல்லாவின் எதிரியாரே, இந்த மேடையிலே எப்படிப்பட்ட மேடையிலே, இந்த இடத்துல எப்படிப்பட்ட சத்தியத்தை எல்லாம் அந்த மனிதர் போதித்திருக்கிறான். மாறாக இங்கே நின்று கொண்டு ரசூலை பற்றி, 7 ரூபாயர்களை பற்றி, இன்னும் இந்த ஜாக்கில் இருக்கக்கூடிய அன்பை திராயர்களை பற்றி இப்படி புறம்பேசி விட்டு போயிருக்கிறாயே. நாங்கள் ஒன்றும் பின்வாசல் வழியாக வரவில்லை. நீங்கெல்லாம் புறவாசல் வழியாக வந்து பாரு, புறவாசல் வழியாக வந்து பாரு. யாரு புறவாசல் வழியாக வரவில்லை? உன்னை நேருக்கு நேராக சந்திப்பதற்கு ஆற்றல்களுக்கு உண்டு. நான் இப்பவும் சொல்கிறேன், இங்கு நிற்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், இங்கு இருக்கக்கூடிய மாற்று முறை சகோதர சகோதரிகள், மாற்று ஜமாத்தை சேர்ந்தவர்கள், கைகொட்டி சிரிக்கக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் சில விஷயங்களை அடக்கி வாசித்துக் கொண்டு போகிறேன். யாரு திண்ணை தோழர்கள்? வரலாறு தெரியுமா? படிக்கும் அப்படி சூழலை வாழ்க்கையை பார்த்தா அவர்களோட ஒப்பிடுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்கெல்லாம் திண்ணை தோழர்கள் போஸ்டர் போட்டு ஒட்டிக்கிட்டு, அப்ப திண்ணை யாருக்கிறார் தோழர்கள்? யாரு அடுத்த மையாசை அவகரிச்சு உட்கார்ந்து அவன் தான் போட்டு நம்பியா? அவன் தான் தலைவனா? அப்படித்தானே இருக்கும்.
இல்லை என்று மறுப்பதாக இருந்தால் இதே மேலப்பாளையத்தில் சைஃபுல்லா ராஜா நான் வெளிநாட்டின் அமைப்பிலிருந்து சம்பளம் வாங்காத ஒரு தூய்மையாளன் என்று பேச வேண்டும். அது இங்கே ரெக்கார்டு செய்யப்பட வேண்டும். இது முதல் அவரது குற்றம். இதை முதலாவது நாங்கள் சுமத்துகிற குற்றம். வெளிநாட்டு தொடர்பு கள்ளத்தனமாக உங்களுக்கு உண்டு. இரண்டாவது அனைத்து தமிழ் அனைத்து தமிழ் அனைத்து தமிழ்நாடு தொகுதியின் ஜமால் 2000 ஆரம்பிக்கப்பட்டது. வெளிநாட்டினுடைய உதவி வெளிநாட்டு அமைப்பினுடைய உதவி நீங்கள் வாங்கவே இல்லையா? இலங்கையில் இருக்கிற ஜம்மியத்து சபா என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பை நடத்துகிறார் என்னுடைய நெருக்கமான நண்பர் மிஸ்டர் ரஷீத் என்று சொல்லப்படுகிற ஒரு மௌலவி. அவரிடமிருந்து 5.5 லட்சம் ரூபாய் ரொக்கமாக ஒரே தொகையாக ஒரே நாளில் மேலப்பாளைய பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பள்ளி கட்டுவதாக வாங்கி வந்தீர்களே பாதிகளே, அந்த பள்ளி எங்கே? இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்க அந்த பள்ளி? எங்காவது ஒரு கூட்டத்தில் நாங்கள் பேசியிருப்போமா? எங்காவது ஒரு இடத்தில் இந்த செய்தியை நாங்கள் சொல்லியிருப்போமா? நாங்கள் பள்ளி கட்டினால் 10% கமிஷன் அடிக்கக்கூடிய கூட்டம் என்று பேசுகிறீர்கள். அல்லாஹ்வு அறிவான். கமிஷன் ஒன்றுகள் நீங்கள் வாங்கி தந்திருக்க வேண்டும், அல்லது வாங்கும் பொழுது நீங்கள் பார்த்திருக்க வேண்டும், அல்லது கொடுத்த நபராவது உங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். மூன்றும் இல்லை. பள்ளி கட்டுகிறார், கமிஷன் அவர்களுக்கு வருகிறது. சரி, அப்படியே வைத்துக் கொள்ளுகிறேன். பள்ளிக்கு வாங்கிய பணத்தில் பள்ளியே இல்லையே பாதிகளை, அமைப்பினுடைய பணம் அல்லவா அது? அது போகட்டும். திருப்பூர் கோவை மாநகரத்தில் இருக்கிற திருப்பூர் மாவட்டம் அருகில இருக்கிற ஒரு பகுதி, மங்களம் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி. அந்த பகுதியில ஒரு பள்ளி வாங்கி முழுக்க முழுக்க குவைத்தினுடைய நிறுவனத்திலிருந்து வாங்கி கட்டப்பட்ட பள்ளியா இல்லையா?